வெல்கம் டு ஸ்கோர் மோர். இப்போ நம்ம பார்க்குறது பயிற்சி 3.14 ஒன்றில் மூணாவது செம் பார்க்குறோம். இப்போ இதை ரெண்டையும் பெருக்க சொல்லியிருக்காங்க. பெருக்க சொல்லிவிட்டு இதை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கம்மா ஆல்ஃபா பீட்டா வாயிலாக மாற்றி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சரில் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்டு ஆல்ஃபா பீட்டா இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம நார்மலாக பெருக்கிடுவோம். எப்படி பெருக்கலாம்னா, 3α - 1, 3β - 1. ஃபஸ்ட்டு இந்த முதல் நம்பரை வச்சு இதை பெருக்கிறோம், அடுத்து இந்த முதல் எண்ணை வச்சு ரெண்டாவது நம்பரை பெருக்கிறோம். ஸோ பெருக்கி எழுதுவோம். பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு 3 ஆல்ஃபாவையும் 3 பீட்டாவையும் பெருக்குங்க. அப்போ 3 × 3 = 9 α β வந்துடும். அதுக்கப்புறமா இதை வச்சு இங்கே பெருக்குங்க. பெருக்கினீங்கன்னா ப்ளஸ் - -3α இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து இந்த இரண்டாவது எண்ணை வச்சு இந்த முதல் எண்ணை பெருக்குங்க. அப்போ -3β கிடைக்கும். அதுக்கப்புறமா இதை வச்சு இந்த எண்ணை பெருக்குங்க. -2 - +1 இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா, பொதுவாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். எதையும் 9α β. ஸோ பொதுவாக மொத்தமாக எடுக்க முடியாது, அதனால் 9α β அப்படியே போட்டுறோம். இந்த ரெண்டில் இருந்து 3 வெளியே எடுத்துடலாம். மைனஸ் 3 வெளியே எடுத்துட்டிங்கன்னா உள்ளே என்ன வரும், α + β வந்துடும். அதாவது இந்த ரெண்டு நம்பரில் இருந்து மட்டும் 3 வெளியே எடுக்கிறோம். எடுத்தோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த +1 அப்படியே எழுதிடுங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சரில் பாருங்கள், α β இருக்குது, α + β இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.